உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்ரே .com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. இவ்வளவு நடவடிக்கை நீங்க துரிதமா எடுத்தது சொல்றீங்க, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதையும் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி வச்சிருந்தா அவங்க வாய அடைக்கலாம். 13 பேரை சுட்டு கொண்டவன் கூட காப்பாத்தின ஒரு பழனிசாமி, ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி சொல்லல. அத்தனை எஸ்பியில இருந்து அத்தனை பேரும் சஸ்பெண்ட். முதலமைச்சர் வந்து எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகல, அவர் சொன்ன வார்த்தையில நிக்கிறார். தவறு யார் செய்தாலும் நான் தட்டி கேட்பேன். அதை யாரை பத்தி நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒலிவப்பனல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக இருந்தாலும் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க இந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன். எங்கள் கட்சிக்காரர்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் பல குற்றங்களில் கைது செய்யப்பட்டார்கள், எம்பி உட்பட, ரமேஷ் உட்பட கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? நமக்கு வந்து யார் மீதும் தயவுதாட்சியம் கிடையாது. சிபிஐ விசாரணை வேணுங்கிறார் பாஜக மாநில தலைவர் அமித்ஷா, லெட்டர் எழுதியிருக்காரு. சாமி எனக்கு அதை சொல்லுங்க சாமி, சிபிஐ யார் கண்ட்ரோலில் வருது? சிபிஐ வந்து நேரடி கண்ட்ரோலில் பிரைம் மினிஸ்டர். அப்போ நீ யாருக்கு லெட்டர் எழுதணும்? தம்பி விஜய் கேட்டால் கூட நான் பதில் சொல்லுவேன். அவர் தான் நிர்வாகம் பொறுப்பாக செயல்படலங்கிறார். நாங்களே அதை ஒத்துக்கிறோங்கிறேன். இது அரசியலாக பார்க்காதீங்கிறாங்க அதிமுக. ஆஹா, 13 பேர் இறந்து போனாலும் நானும் உங்களை மாதிரி தான் டிவியை பார்த்து அப்படி சொன்னார் எங்கள் முதலமைச்சர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நான் பார்த்தேன், நடவடிக்கை எடுத்திருக்கேன், இத்தனை நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன்னு அவர் லிஸ்ட் போடுறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் போட்டு சொல்கிறாருல்ல, முதலமைச்சர் நல்ல விஷயம் நினைக்கிறாரு, அமைச்சர்கள் மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறாங்க, அதிகாரிகள் ஒத்துழைக்கலையா? அதிமுக காரன் வரலாறு தெரிஞ்ச பெரிய தலைவர்கள்ட்ட கேளுங்க, தம்பித்துறை அண்ணன், முனுசாமி அண்ணன், நம்ம இவர் இருக்கார் பாருங்க சேலத்தில் செம்மலை அண்ணன், இவங்ககிட்ட கேளுங்க, அந்த திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர்கள்ட்ட கேளுங்க, அப்போ தெரியும். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோட உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அவங்க போட்டி போடுவாங்க. போட்டி போடுறது மட்டும் இல்லை, திமுகவும் அதிமுகவும் தான் களமுங்கிறத நிரூபிப்பாங்க. விட்டுட்டு போறீங்களே, முத்துசாமியை பதவி விலக சொல்கிறாரு பாஜக மாநில தலைவர். இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும் 7 முறை ரயில்வே பிரச்சனை வந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? முந்தா நாள் நடந்திருக்கா இல்லையா? செத்துருக்காங்களா இல்லையா? ராஜினாமா பண்ண. நக்கீரன் நேரலுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுகவின் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவையில் அதிமுக வெளிநடப்பு, வெளிநடப்பா வெளியேற்றமா? வெளியேற்றமாகி உள்ளே கொண்டு வந்து அவர்கள் வெளிநடப்பு, அவ்வளவுதான் அது. அதாவது முதல்ல அவங்க வந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசணும், இந்த மானிய கோரிக்கையை ஒத்தி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது தலைவர் அவைத்தலைவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க, வழக்கமான அந்த போட்டோ ஷெடியூல் படி நடக்கட்டும், நேரம் இல்லா நேரம் கேள்வி நேரத்தில் இதை விசாரிக்கலாம், கண்டிச்சு வெளியே போகிறாங்க. உயிரிழப்பு அதிகமாக போயிட்டுருக்கு, இதை முக்கியமாக எடுத்துங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இல்லை, இது வந்து எப்போவுமே கள்ளக்குறிச்சி சம்பவம் பெருசாகிட்டு இருக்கு. உண்மை இது, நம்ம இருந்ததுனால தானே இவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்கோம், நம்ம அதற்கு நமக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், வழக்கமாக நம்மளுடைய மானிய கோரிக்கை இருக்கும் பொழுது அதை முடிச்சுட்டு நம்ம விவாதிக்க வேண்டாம்னு சொல்ல, 10 மணிக்கு விவாதிக்கிறத 12 மணிக்கு விவாதிக்கிறோம். இப்போ இந்த 2 மணி நேரத்தில் அங்கே என்ன வந்துட போகுது இல்லையா? விவாதம் அதானேம்மா, நாங்கள் விவாதிக்க மாட்டோம், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ ஜெயலலிதாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, 110 ஒரு அறிக்கையை விசாரிச்சுட்டு இனிமேல் அதை பற்றி பேச முடியாதுன்னு ஆக்கிடுவாங்க. 110 இவ்வளோ நடவடிக்கை நீங்கள் துரிதமாக எடுத்தது சொல்கிறீங்க, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதையும் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி வச்சுருந்தா அவங்க வாய அடைக்கலாம் இல்லைங்க? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், அதை நம்ம அந்த அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா 110 தான் அறிவிக்கணும். தலைவர் அறிவித்தா விவாதமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு தெரியும், 110 நடந்தால் ஒன்றை பாராட்டி பேசலாம், அதை விமர்சிக்கவோ விவாதிக்கவோ முடியாது. அழகாக இப்போ தலைவர் எந்திரிச்சு அப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக நாங்கள் நடக்கணும்னு நினச்சிருந்தா எந்திரிச்ச உடனேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை 110 விதியின் கீழ் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தலைவர் அறிவிச்சுட்டா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் ஜனநாயகத்தை விரும்புகிறோம். அதனால தான் அப்பாவு அவர்கள், நமது சபாநாயகர் அவர்கள் வெளியே, அவங்க வெளியேற்றினதுக்கு பிறகு தலைவர் முதலமைச்சர் சொல்கிறார், நீங்கள் அவங்கள வெளியேற்ற வேண்டாம், உள்ளே வர சொல்லுங்கள், நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரணுமா இல்லையா? வரமாட்டேன் அப்படின்னு சபாநாயகர் சொன்னதையும் கேட்க மாட்டோம்னு வெளியே உட்காந்துருக்காங்க. இப்போ தலைவர் என்னன்னாரு, சரி வந்தால் பாரு இல்லையா, ஏனைய எதிர்கட்சிகள் கேட்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்து கொண்டிருக்குது, எடுத்த நடவடிக்கைகளை முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபையில் எடப்பாடி கள்ளக்குறிச்சியில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, கள்ளச்சாராயம் இங்கே வந்து புழக்கத்தில் இருக்குது, காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து கடந்த 2023 அப்போவே ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதை கண்டுக்கல யாரும். மாவட்ட எஸ்பிக்கும் ஃபோனில் சொன்னார்,
நேரலையும் சொன்னார், அதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தா அதை பற்றி கண்டுக்கிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்காது. இவர் சொன்னார் சொல்ல இதெல்லாம் வேறு விஷயம். அரசு நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, ஆனால் அரசு நடவடிக்கையாமல் இருந்திருந்தால் இந்த மரணம் தொடர்ந்துகிட்டே இல்லை இருந்திருக்கோம். இல்லை, நடவடிக்கை போன வருஷமும் எடுத்ததும் அவரே சொல்கிறார். கடந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, துரிதமாக வந்தாங்க, முதலமைச்சர் நேரில் பார்த்தாரு, ஆறுதல் கூறினார், நிதியெல்லாம் கொடுத்தாரு, உத்தரவு போட்டார், நடவடிக்கை எடுக்க சொல்லி தவறு செஞ்சு நடவடிக்கை எடுக்க உத்தரவுலாம் போட்டார். அது உத்தரவு போட்டதோட சரி அது அப்படியே கடந்து போச்சுங்கிறார். இல்லை, நம்ம உத்தரவு முதலமைச்சர் போட்டு காவல்துறை ரிப்போர்ட்டில் வந்து அதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. இப்போ நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா? இப்போ நம்ம ஒன்று சொல்கிறேன், ஒரு ஒரு சின்ன கவனக்குறைவு இருந்திருக்கிறது அல்லது ஒரு மெத்தனம் போக்கு காவல்துறையிடம் இருந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சராவது தனக்கு கீழே இருக்கிற காவல்துறை மீது 13 பேரை சுட்டு கொண்டவன்க கூட காப்பாற்றின ஒரு பழனிசாமி. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அப்படி சொல்லலை. அத்தனை எஸ்பியிலேருந்து அத்தனை பேரும் சஸ்பென்ஷன். இவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சஸ்பென்ஷன் தான் போதுமா? ஒரு 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 அரசு அதிகாரி சஸ்பென்ஷன் வாங்கினா அவதனுடைய எஃபெக்ட் அவருடைய சம்பளத்தில் மட்டுமில்லை, பென்ஷன் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்குது. அது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன 15 நாள் வீட்டில் இருந்துட்டு வருவான் அப்படி இல்லை. இது பனிஷ்மெண்ட் சஸ்பென்ஷன். இனிமேல் இவர் நிரபராதின்னு சொன்னாலும் அடுத்த ப்ரொமோஷனில் இது பாதிக்கப்படும். அப்போ அதை நம்ம துணிஞ்சு எஸ்பி வரைக்கும் அந்த நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம், கலெக்டரை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ரைட். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த 11 மணிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வந்து அவர் நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜி அவர் போய் கள்ளக்குறிச்சியில் இறங்கி கள்ளக்குறிச்சி கலெக்டர்கிட்ட டிஸ்கஷன் நடக்குது, என்ன நடந்துச்சு, ஏன் இது நடக்கலை அப்படின்னு. அப்போ நான் என்னென்னா எப்பொழுதுமே ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சார் இவ்வளோ பரந்த ஒரு இடம், 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துடலாம், அந்த நிகழ்வை தட்டி கழிப்பதோ அல்லது அந்த நிகழ்வை நியாயப்படுத்துவதோ அல்லது இந்த இதுக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லுவதோ இருந்தால் தான் அந்த அரசாங்கம் வந்து மோசமான அரசாங்கம். ஆனால் யாரும் எதிர்பாராத விதத்தில் இம்மீடியட் ஆக்ஷன். கலெக்டர் வந்து முதல்ல என்ன சொல்றாரு? அதான் கலெக்டர் அந்த மாதிரி சொல்றாரு ரிப்போர்ட் வந்து தலைவருக்கு வந்த உடனே அதை பத்தி கவலையப்படலை, கலெக்டர் உடனே சஸ்பெண்ட் பண்றாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு, நீங்கள் கொடுத்தது தவறு அப்படின்னு. அப்போ இந்த அரசு, நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை, அவர் சொன்ன வார்த்தையில் நிற்கிறார், தவறு யார் செய்தாலும் நான் தட்டி கேட்பேன், அதை யாரை பற்றி நாங்கள் இதில் எதிர்கட்சிகள் சொல்கிறத நீங்கள் அரசியல் சொல்லுவீங்க, அவங்க அதே எதிர்கட்சிகள் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து அரசு அதிகாரிகள் பலிகடாக்கப்படுறாங்க, விற்பனைக்கு பின்னால் ஆளுங்கட்சி பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. விசாரணைக்கு போட்டிருக்கோம்ல, விசாரணைக்கு நீதியரசர்கள் போட்டிருக்கோம்ல, அந்த விசாரணை நீதியரசர்களை பார்த்து நீங்கள் கூட மனு கொடுங்க, உங்களுடைய எவிடன்சஸை கொடுங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் வாங்கலைன்னா அப்புறம் கேட்போம், நீதிபதிகிட்ட இவங்க கொடுக்கலாம். இவர் எதிர்கட்சி தலைவர், ஒரு அமைச்சர் அந்தஸ்து இவருக்கு உண்டு, இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, கொண்டு கொடுங்க, கொடுத்து அதையும் அவர் இன்க்ளூட் பண்ணி தானே எங்களுக்கு ரிப்போர்ட் தருவார், அப்போ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்ல. ரைட், அதை செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்போது பண்ணி தான் ஆகணும். நாம் அதை வந்து அதிமுக பண்ணுறத நம்ம, நான் என்ன சொல்கிறேன், சபாநாயகர் உள்ளே கூப்பிட்றாருல, ஒரு முதலமைச்சர் சொல்லி உள்ளே கூப்பிட்றாருல, அப்போ நீங்கள் வரணுமா இல்லையா? ஒரு மரியாதை வேணும்ல. நான் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், யாரோ ஒரு தலைவர் வெளியே இருக்கிறவர் பேசுகிறாருன்னா வர முடியாதுன்னா அது வேறு விஷயம். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறீங்க, சபாநாயகர் சொன்னதை மீறி முதலமைச்சர் சொல்கிறாரு இல்லைங்க பார்த்துக்கணும், வரணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நிகழ்வு வந்து நடக்காமல் இருப்பதற்கும் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்குமான குரலாக இல்லாமல் நீங்கள் வந்து அதில் முழுக்க அரசியல் காட்டுறீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இதை நியாயப்படுத்தலை, காவல்துறை வந்து கவனமாக இருந்திருக்கணும், அது நிதானம் இல்லாமல் அதாவது கொஞ்சம் மெத்தனப்போக்கோடு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை இது வந்து பல பேருக்கு அதில் தொடர்பு இருக்குது அப்படின்னா, எங்கள் கட்சிக்காரர்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் பல குற்றங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், எம்பி உட்பட, ரமேஷ் உட்பட கைது செய்யப்பட்டாங்களா? இப்போ அதான் அன்புமணி என்ன சொல்கிறாரு, இல்லை சொல்கிறாரு அவர், நீங்கள் எடுக்கிற இதெல்லாம் வரவேற்கிறாரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபரு, எஸ்பி சஸ்பெண்டு இதெல்லாம் நடவடிக்கை ஒரு பக்கம் வரவேற்கிறதா இருந்தாலும் கைது நடவடிக்கை அப்படின்னு வரும்போது கடந்த காலங்களில் இந்த நிகழ்வுகளில் வந்து கைது நடவடிக்கைங்கும்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை விடுவிக்கிறாங்க. அந்த இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க கடந்த காலங்களில் பல்வேறு வழக்கில் இதே போல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த சம்பவம் நடக்காது, குண்டர் சட்டம் போன்ற கடுமையான சட்டங்கள் போட்டிருக்கலாம். இல்லை, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறதுல நான் வந்து என்னென்னா, உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகு
சரியா? சார்ஜ்ஷீட் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் ஒரு அரசாங்கம் எப்படி தலையிட முடியும்? என்னுடைய கேள்வி யதார்த்தமானது தம்பி. அதாவது நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை நான் வந்து பதில் சொல்லணும், ஏன்னா நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், ரைட்? பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட நான் என்ன கேட்குறேன், நாங்கள் குற்ற அறிக்கையை தாக்கல் செய்தோம்ல, தாக்கல் செய்து அதன் மேலே வழக்கு போகுது, வழக்கில் அவங்க விடுவிக்கிறாங்க இல்லை ஜாமீன் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் எப்படி ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியும்? ஒரு நீதிமன்றத்தின் மீது நமக்கான இது இருக்கா, ஆட்சி அதிகாரம் இருக்கா? நம்ம செய்யாமல் இருந்திருந்தால், சார் நீங்கள் குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்ணாமல் வச்சுட்டீங்க, ரைட், இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு சார், இல்லை ஒரு வருஷம் ஆகுது, போன மே மாதம் நடந்தது சார், நியாயம், அதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம், இல்லை நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கோம், கைது பண்ணியிருக்கிறோம், போயிருக்குது நீதிமன்றம், இவர் இந்த இது வந்து இந்த மாதிரி உயிர்ப்பலி விளையாடுறது, இவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டுனா போட்டுற போகிறோம். நமக்கு வந்து யார் மீதும் தயவுதாட்சியம் கிடையாது ராஜேந்திரன், மிக தெளிவாக சொல்லுகிறோம். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சொன்னது தான், யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதில்லை முதலமைச்சர். அதனால தான் காவல்துறை வரைக்கும் நடவடிக்கை. இன்னொரு விமர்சனம் வந்து, அதிகாரிகள் அரசு சொல்கிறத கேட்குதா, அதிகாரிகள் கேட்கறது இல்லை, அதனால தான் இந்த மாதிரியான விளைவுகள். அது எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஒரு நமக்கு இப்போ நான் இருக்கிறேன், ரைட், எனக்கு கீழே 10 பேர் 15 பேர் வேலை செய்கிறாங்க, ரைட், இந்த தி ரைசிங் சன் அப்படிங்கிறதுல எனக்கு மீறி எப்படி அவங்க நடப்பாங்க? அதுவும் இப்போ இதாவது நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அது அப்படி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவர், அவங்களுக்கு இல்லாமல் எப்படி போக முடியும்? ஒருவேளை என்ன இருந்திருக்கலாம், அவங்க பேசுகிறதுல சொல்கிறதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் சில காவல்துறைக்கும் அவங்களுக்குமான கை தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குமே, ஆனால் நீதி அரசர் சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும், அது ஒன்றும் மாற்றம். ஆமாம், சிபிஐ விசாரணை வேணுங்கிறார் பாஜக மாநில தலைவர். சிபிஐ விசாரணையே, அதாவது எனக்கு இதில் நீங்கள் அதிமுகவோ அமித்ஷா லெட்டர் எழுதியிருக்காரு, இல்லை அமித்ஷாவுக்கு நான் கேட்குறது என்னென்னா, சிபிஐ யார் கண்ட்ரோலில் வருது சாமி? எனக்கு அதை சொல்லுங்கள் சாமி, சிபிஐ யார் கண்ட்ரோலில் வருது? சிபிஐ வந்து நேரடி கண்ட்ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அப்போ நீங்கள் யாருக்கு லெட்டர் எழுதணும்? நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் நீங்கள் தப்பு பண்ணலாமா? நான் கேட்குறேன், நீங்கள் உள்துறை அமைச்சருக்கு எப்படி அனுப்புறீங்க? சிபிஐனா அவர்கிட்ட கேளுங்க, யார் பொறுப்பில் இருக்காங்களோ யார் கண்ட்ரோலில் அவங்ககிட்ட அனுப்ப வேண்டியனு கேட்குறேன். சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது? நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டின் கீழ் வந்து அது வந்து நேரடியாக பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது, உண்டா இல்லையா? சிபிஐ செய்யறதுல சரியான ஒரு முடிவு வராது, அந்த விசாரணை தொய்வு ஏற்படும். இப்போ சிபிஐ விசாரித்ததில் எல்லாத்திலையும் கிழிச்சிட்டாங்களாங்க, நான் கேட்குறேன் சார், நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சிபிஐ விசாரித்தாங்கல்ல இவங்க கொலை வழக்கு, இவங்க அந்த கோத்ராவில் இருந்து அத்தனையும் சிபிஐ தானே விசாரித்தாங்க, எத்தனை பேர் இன்றைக்கி அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கார், அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார், நாடே குற்றம் சாட்டிச்சு அவர் மேலே, ஏன் உலகமே குற்றம் சாட்டிச்சு, அதனால தான் அமெரிக்கா வந்து நாங்கள் கொலைகாரர்களுக்கு நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே கஞ்சா. என்ன சொல்ல வரேன், இதில் பிஜேபியை விட்டுருங்க, பிஜேபிக்கு நாளை யார் பாட்டம் வச்சுருக்காங்க? அவன் வச்சுட்டு போகிறாங்க, அவன் நாட்டு மக்களை தான். பிஜேபிக்கான தார்மீக உரிமையோ இதோ கிடையாது. இப்போ அதிமுகவோ இல்லை, நான் சொல்கிறேனே, இப்போ சப்போஸ் தம்பி விஜய் கேட்டால் கூட நான் பதில் சொல்லுவேன், அவர் தான் நிர்வாகம் பொறுப்பாக செயல்படலங்கிறாரு. காவல்துறை நிர்வாகத்தை சொன்னேன்னு தெளிவு சொல்லியிருக்காரு, அப்புறம் அவர் ஆட்சி நிர்வாகத்தை சொல்ல, அங்கே இருந்த காவல்துறை நிர்வாகம் நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நானே நாங்களே அதை ஒத்துக்கிறோங்கிறேன், அதில் ஒரு மெத்தனை போக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், அதில் இதை வந்து நம்ம மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்யணும்னா நமக்கு முதலிடம் மக்கள் தான், அதுக்கு பிறகு தான் ஆட்சி அதிகாரம் இதெல்லாமே. ஏற்கனவே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், இவங்க தொடர்ந்து இப்படி தான் இருக்கிறாங்க, திமுக ஆட்சின்னா கலாச்சாரம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறார் 23ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, அது அரசியல் பண்ணட்டும், நம்ம வந்து அது வந்து எதிர்கட்சிக்கான ஒரு உரிமை. இப்போ நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம நடத்தலையா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்? நான் என்னன்னா, இது அரசியலாக பார்க்காதீங்கிறாங்க அதிமுக, உடனே நீங்கள் வந்து இவங்க அரசியல் சொல்கிறாங்க, அரசியலாக பார்க்காதீங்க, மக்களுக்கான உரிமையை தான் நாங்களும் பேசுகிறோம், மக்களுக்கான உண்மையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், நடவடிக்கை செஞ்சுருக்கோமே, எங்கள் கூட நில்லுங்கிறோம் நாங்கள் ராஜேந்திரன், நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இப்போ ஆஹா 13 பேர் இறந்து போனார், நானும் உங்களை மாதிரி தான் டிவியை பார்த்து அப்படி சொன்னாரா எங்கள் முதலமைச்சர் சொன்னாராப்பா? எனக்கே தெரியாதுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை சொல்ல இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நான் பார்த்தேன், நடவடிக்கை எடுத்திருக்கேன், இத்தனை நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன்னு அவர் லிஸ்ட் போடுறாரு, இன்றைக்கி சட்டமன்றத்தில் போட்டு சொல்கிறார்ல. இதை தாண்டி ஒரு நிர்வாகம் என்ன பண்ணணும் நீங்கள் அதை சொல்லுங்கள். அதாவது ப்ரிகாஷனரி மெஷர் அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்குறீங்க, அதான் நாங்கள் ஒத்துக்கிறோம், இட் இஸ் ஃபெயில்டு, மெத்தனை போக்கோட காவல்துறை இருந்திருக்கு, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், மறுக்கலை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இப்போ அதுக்காகத்தான் இன்வெஸ்டிகேஷன். அது மட்டும் இல்லை, இதை விசாரணையோட விடலை,
தலைவர் வந்து ஒரு கமிட்டி போட்டு என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க இனிமேல் மெத்தனால் வியாபாரத்தை கட் பண்ண சொல்லிட்டார். ரைட், மெத்தனால் வியாபாரத்தை, ஏன்னா அதுதான் இதுக்கு காரணம். காரணங்கிறேன், எத்தனால் மெத்தனாலில் எத்தனால்னா கூட முன்ன பின்ன அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். மெத்தனால் வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு ரீனல் ஃபெயிலியரில் கொண்டு விட்டுருங்கிறாங்க, பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஈவன் டெத் இல்லைன்னா கூட. அப்போ மெத்தனால் இதை உடனே நிறுத்த சொல்லியிருக்காரு, உடனடியாக தமிழ்நாடு முழுக்க அதை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஒன்று, ரெண்டாவது ஃபர்தராக இந்த மாதிரியான ஒரு அதாவது விசச்சாராயம், கள்ளச்சாராயம் என்பதை விட இது விசச்சாராயம், இந்த மாதிரியான விசச்சாராயத்திலையோ கள்ளச்சாராயத்திலையோ தமிழ்நாட்டில் இன்னமும் ஒரு கொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்கங்கிறேன், நீங்கள் எதிர்கட்சி தலைவர் தானே, முன்னாள் முதலமைச்சர் வேறு, எழுதுங்க இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி செய்வோம் வாங்க, சேர்ந்து நில்லுங்க. அதான் அதான் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், அதுக்காக நீங்கள் எல்லாத்துலேயும் எங்கள் கூட இணைஞ்சு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல, அது கூட மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் எடுத்துரும். ஆனாலும் அரசியல் ஒரு பக்கம் பண்ணுங்கள், பட் ஆட்சி நிர்வாகத்தில் எதிர்கட்சியாக கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டியாக மக்களுக்காக பேசுங்க. கடந்த முறை லெட்டர் கொடுத்ததை கண்டுக்கலங்கிற யார் சொன்னான், இவர் எங்கே வந்து பார்த்தார், செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி செம்மல், செந்தில்குமார் கொடுத்தது அங்கே ஆக்ஷன் எடுத்திருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, அந்த இடத்துல காவல்துறையில் ஏதோ ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது, நடந்ததற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். ரைட், காவல்துறையின் பொருட்டு அங்கே நடந்திருக்க வேண்டிய பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்திருப்பதற்கு நாம் காவல்துறையினுடைய அந்த மெத்தன போக்குக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை, பின்வாங்க போகிறதில்ல, தொடர்ந்து இதை இத்தோடு விட போகிறதில்லை. சில தோழர்கள் அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்கள் கூட, சார் நான் உங்கள்கிட்ட சொன்னோன்னு கீழே அடிக்கிறாங்க, சஸ்பென்ஷனுங்கிறது பனிஷ்மெண்ட்டா சார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய லைஃப்பில் சாதாரணம் கிடையாது. ரைட், அதனுடைய ப்ரொமோஷன்லேருந்து அதனுடைய அடுத்த கட்ட இது வரைக்கும் அது பிரச்சனை. மதுவிலக்கு கொண்டு படிப்படியாக அமல்படுத்துங்கிற கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று தான் சொல்கிறார், அங்கே இருக்கிற நாங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த பெண்கள் வந்து கதறாக தாங்க முடியல, அரிசி பருப்பு கூட நாங்கள் உழைச்சி சம்பாரித்து நான் சாப்பிட்டுக்கிறேன், இந்த சாராயத்தை எப்படியாவது ஒழிங்க, டாஸ்மாகே ஒழிங்க அப்படின்னு கதறேன் அவர் சொல்கிறாரு. அதோட மட்டும் இல்லை, அதுக்கான ஆர்ப்பாட்டத்தையும் அவர் வைக்கிறதா சொல்கிறார். யார், திருமாவளவன் இல்லை வைக்கிட்டோம். அதாவது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நம்ம எதிர்கட்சியவே கன்ஸ்ட்ரக்டிவாக எதிர்பார்க்கும் போது கூட்டணி கட்சி தோழர்கள் அதை சொல்கிறாங்கன்னா அதை எப்படி செய்கிறதுன்னு உட்காந்து பேசுவோங்கிறேன், சரி பண்ணுவோங்கிறேன். நம்ம வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் நிர்வாகத்தின்பால் இதில் என்ன இருக்குது, சமூகத்தின்பால் இதில் என்ன இருக்குது, சட்டத்தின்பால் என்ன இருக்குது. ராஜேந்திரன் இது சும்மா பேசிட்டு போகிற விஷயம் இல்லை ராஜேந்திரன். ரைட், இதில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இதில் 7% மக்கள் குடிக்கிறாங்க கன்சம்ஷன். ரைட், வயது வந்தவர்களில் 7%, 7-10% சொல்கிறாங்க, 10% வைங்களா, 8 கோடி பேரில் ஒரு 5 கோடி பேர்னா ஏறத்தாலும் 50 லட்சம் பேர் குடிக்கிறாங்க. இது 50 லட்சம் பேர் பிரச்சனை, நீங்கள் எப்படி தீர்க்கிறது? இதில் உளவியல் பிரச்சனை இருக்குது. உட்காருவோங்கிறேன், பேசுவோம், என்ன செய்யணும் தீர்த்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்போம், கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போவோம், தவறில்லை. வாங்க திருமணம் வரட்டும், அனைத்து கட்சியும் உட்காருங்க, பேசுங்க, சஜஷன் கொடுங்க, தயவு செய்து. ஏன்னா இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தானே நாட்டு மக்கள் நம்மகிட்ட ஆட்சி தந்துருக்கு. நடவடிக்கை எடுக்கிறோம், போகிறோம், வரோம் அப்படின்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அதாவது இப்போ அந்த கள்ளக்குறிச்சி இப்போ சம்பவம் நேற்று நடந்தது, இதுக்கு முன்பும் நடந்திருக்கு, மரக்காணத்தில் நடந்திருக்கு, மதுரத்தில் நடந்திருக்கு, செங்கல்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே வந்து உயிரிழப்பு பீரியட்லேருந்தே இருக்காது, எல்லாம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு குடும்பமும் சொல்கிறது, எங்கள் அப்பாவோட இது போகட்டும், எங்கள் குடும்பத்தில் இது கடைசியாக இருக்கட்டும், எங்கள் மாமாவோட போட்டும், சித்தப்பாவோட போட்டும், இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கடந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ நேத்தி கள்ளக்குறிச்சிலையும் இந்த குரல் ஒழிச்சுது, இனிமேல் அது ஒரு உயிரிழப்பு கூட இதனால் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தின் முன்னெடுப்பு. அந்த அரசாங்கத்தின் முன்னெடுப்பு தான் அதிகாரிகளிடமும் நீதியரசர்கள் கொண்ட குழுவிடம் முதலமைச்சர் வந்து ஆலோசனை கேட்டிருக்காரு. அதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்களும் ஆலோசனை சொல்லலாம், சொல்லி ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து உறுதியாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு திட்டம் வகுக்கப்படும், திட்டம் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டு மக்களுக்கு. அடுத்த பிரச்சனை வந்து அதை கண்டுக்காம போயிடுறாங்க, அப்படி போக முடியாதுல்ல. இது இந்த குற்றச்சாட்டு தான் திருப்பி வருது சார், நான் திருப்பி கேட்கறேன். கடந்த வருடம் இதே போல வந்தது, இதே போல முதலமைச்சருக்கு நேராகவே போனாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் ரைட்டு தான், அதை அப்படியே விட்டாங்க. அதனாலதான் திருப்பி அந்த இடத்துல மீண்டும் அந்த விற்பனை அதிகமாகுது, வெளிப்படையாவே நடக்குது அப்படிங்கிறாரு ராஜேந்திரன். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இப்ப அடுத்த இஷ்யூ வந்ததுன்னா இதை விட்டுருவாங்க அப்படியே. ஒரு இளைஞன் ஒரு இதில் வந்து அவன் சூசைடல் நோட் மாதிரி எழுதியிருந்தான், நான் வந்து இந்த இது இருக்கு பாருங்க ஆன்லைன் ரம்மி, இது என்னோடு முடியட்டும், இனிமேல்
தமிழ்நாட்டில் இது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முதலமைச்சருடைய வேண்டுகோள் தான். அந்த ஒரே இதை அவர் உடனே ட்வீட் போட்டு இனிமேல் இல்லாமல் நான் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு பண்ணியிருக்காரா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் அவர் செய்யக்கூடிய மனுஷனா இல்லையா அப்படி பாருங்கள். அதுதான் அதுதான் நடுவில் நான் கேட்டேன். ஆட்சி முதலமைச்சர் நல்லது செய்யணும் நினைக்கிறாரு, அமைச்சர்கள் மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறாங்க, அதிகாரிகள் ஒத்துழைக்கலையா? ஒத்துழைக்கல இல்லை சார், செயல்படலையா? எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எல்லா நிறுவனத்திலையும் எல்லா நிர்வாக அமைப்பிலையும் சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கும் வந்து ராஜேந்திரா, நீங்கள் வந்து 147,000 பேர்னு எனக்கு தகவல் போலீஸ் மொத்தம் தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு 100 பேரை மட்டும் எடுங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த 100 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காத நம்ம கட் பண்ணணும். அந்த இந்த மெத்தனால் கிடைக்கிறதையோ இல்லை இந்த மாதிரி வியாபாரங்கள் நடக்கிறதையோ நம்ம கட் பண்ணணும். அதுக்கு உரிய ஆலோசனையை இந்த அரசு கேட்டிருக்கிறது உறுதியாக நான் உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இதன் மீது தனி கவனம் செலுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்காமல் பார்த்து. இன்றைக்கி சட்டசபையில் அதிமுக அந்த பிரச்சனை எழுப்புது, இந்த கூட்டத்தொடர் முழுக்க அவங்க பிரச்சனை எழுப்பக்கூடும். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, இதில் கையில் எடுப்பாங்களே, எடுத்துட்டோம் எல்லாத்தையும் தாண்டி தானே ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் ஒரு எதிர்கட்சியை வந்து நீங்கள் இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியல. சாதாரணமாக போய் பேசி ஜெயிச்சுட்டு வராங்களே, ஒடிசாவில் போய் தமிழன்தான் உங்களை ஆளுவான்னு சொல்லி சொல்லி அந்த ஒரே காரணத்தினால ஜெயிச்சிருக்காங்களே. அப்படி அநியாயமெல்லாம் கூட ஜெயிக்கிறாங்களே ஜனநாயகத்தில். அசிங்கமான அருவறுப்பான ஒரு உச்ச பதவிக்கான ஒரு ஒரு அணு அளவுக்கான மரியாதை கூட இல்லாமல்லாம் பேசி ஜெயிச்சுட்டு வர்றது அதான் ஜனநாயகம். என்ன செய்ய முடியும்? ஜனநாயகத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, போராடுவோம் வெற்றி பெறுவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் போட்டியிடாததுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு அதிமுக சொல்லுவோம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அராஜகம், ஜனநாயக படுகொலை நடக்குது, ஈரோடு கிழக்கில் நடந்தது. எடப்பாடிக்கு எனக்கு அவருக்கு அரசியலில் அதாவது திராவிடம்னு கேட்டால் அது புராணம் பார், கம்பராமாயணத்தை கேட்டால் சேக்கலார் எழுதுனதும் பார். சரி இது கூட நம்ம விட்டுடலாம், ஏன்னா ஒரு ஒரு மனிதன் எல்லாத்துலேயும் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதை பெருசாக எடுக்கலை ராஜேந்திரன், அது எதா. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கலார்னார், ராமாயணத்தை எழுதுனது சேக்கலார்னா வேற விட்டுடலாம், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கலார்னு சொல்லும்போது கூட அவருக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தம் உண்டு. பட் அதை தப்பாக நினைக்கல, அதை விட்டுருவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், முத முதல்ல அதிமுக திண்டுக்கல்ல ஜெயிச்சது போ ஆட்சியில் இருந்தது யார், நடந்த தேர்தல் என்ன தேர்தல்? திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் யார் ஆட்சியில் இருந்தா? திமுக. அப்புறம் உன் கட்சி நின்னதுக்கு காரணமே அந்த இடைத்தேர்தல் தான். ஒரே அறிவிப்பு நினைச்சிருந்தா தலைவர் அறிவிச்சிருப்பாரு, நீ என்ன பண்ணியிருக்க முடியும்? இன்னைக்காவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 73 திண்டுக்கல்ல என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது, ரைட்? ஆனால் அன்னைக்கும் ஜனநாயகமாக தான் நடந்தது, அந்த ஒற்றை தேர்தல் வெற்றி தான் ஒரு ஒரு இயக்கத்தை நிற்பட்டது. அதை கூட தலைவர் பெருசாக இருக்கு நடந்தது, ரைட்டு. 89 ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்களே, சேர்ந்ததுக்கப்புறம் மதுரையிலையும் மருங்காபுரியிலையும் நடந்தா ஜெயிச்சிங்களா நீங்கள்? யார் ஆட்சியில் இருந்தா? திமுக தானே. அப்புறம் வெக்கங்கட்டு போய் சொல்லிட்டு தெரிகிறதா? வரலாறு இருக்கவன் அதிமுகக்காரன் வரலாறு தெரிஞ்ச பெரிய தலைவர்கள்ட்ட கேளுங்க, தம்பித்துறை அண்ணன், முனுசாமி அண்ணன், நம்ம ஊர் இருக்கார் பாருங்கள் சேலத்தில் செம்மலை அண்ணன், இவங்ககிட்ட கேளுங்க, அந்த திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர்கள்ட்ட கேளுங்க, அப்போ தெரியும் ஜனநாயகத்தை கட்டி காப்பதற்கு திமுக இவ்வளோ தூரம் பாடுபடும்னு. ஏது இவருன்னு இவர் வேற ஒன்றும் இல்லைங்க, பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி பாமக வளர்ந்துருக்குங்கிறதுக்கு. நான் கேட்குறேன், ஜெயலலிதா இருக்கும்போதோ யாராவது நாங்கள் அதிமுக கூட வசத்தின்னு எவனாவது பேசினானா? இல்லை இல்லை, உங்களுக்கும் வர்றாரு தெரியும், உங்களை நான் பல வருஷமாக பார்க்குறேன், ரைட்? யாராவது ஒருத்தர் திமுக அதிமுக இல்லாமல் அதிமுகவை தாண்டி நாங்கள் இங்கே வளர்ந்து விட்டோம் யாரையாவது பேச சொல்லுங்களேன் ஜெயலலிதா இருக்கும்போது. அப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கள்ல, அப்போ மானமுள்ள மனுஷன் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த தேர்தல் சார் ஒரு நேரம் எடுத்த முடிவை நீங்கள் இன்னொரு நேரத்தில் எடுத்துதான் இப்போ தான் வெளில வந்துட்டாங்களே, இப்போதான் எடுத்து பேசுகிறாங்களே. நான் அதைத்தான் சொல்கிறேன். இல்லை தம்பி, என்ன சொல்ல வரேன், ஒரு தலைவனுக்கு அழகு எது அப்படின்னா, நீங்கள் வந்து மூணு இடத்துல உங்களுக்கு 7 இடத்துல டெபாசிட் போகுது, 3 இடத்துலையோ 7 இடத்துலையோ டெபாசிட் போயிருக்கு, இவ்வளோ தூரம் இருக்கும்போது இந்த இயக்கம் இன்னொரு இயக்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னு நிரூபிக்கிறது தோக்கலாம், அது வேற. திமுக ஜெயிக்கட்டுமே, வேற ஆளுங்கட்சி ஜெயித்தாலும் இதை வந்து யாரும் மக்கள் பெருசாக எடுக்க போகிறதில்ல, வேற விஷயம். ஏன்னா எங்கள் எம்எல்ஏ, ரைட்? நான் தான் அடுத்தது, திமுக தான். உன் தொண்டனுக்கு பலம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோட உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அவங்க போட்டி போடுவாங்க. போட்டி போடுறது மட்டும் இல்லை, திமுகவும் அதிமுகவும் தான் களமுங்கிறத நிரூபிப்பாங்க. விட்டுட்டு போகிறீங்களே, ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க. அது இருக்கலாம் சார், அது ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மறுக்கலைங்கிறேன். அவங்க கூட ஜெயிக்கலாம், நாங்களும் அதே ஜெயலலிதா இருக்கும்போது தான் 90% வாக்குகள் வாங்கி டெபாசிட்டையும் காலி பண்ணோம் ஒரு இடத்துல.
அது பெண்ணாகரத்தில் ஜெயலலிதா டெபாசிட் இழந்த காலமும் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற சூழல் அதிமுக தொண்டை சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறான். அதாவது நமக்கு அடுத்த இடத்துல வந்து பிஜேபி இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இறங்கி நின்று நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றி இதை வந்து விதாச்சாரத்தை குறைச்சி நாங்கள் தான்டா அடுத்த ஆள், நீ பக்கத்தில் இல்லை, நிரூபிக்கணுமா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவனுக்கு அழகு சூழலுக்கு தக்கன முடிவெடுப்பது. கண்ணை மூடிட்டு அப்போ எடுத்த முடிவை இப்போ எடுப்போம்னா அது என்ன நியாயம்னு கேட்குறேன். நான் சட்டசபையில் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி இப்போ அதாகைகள்லாம் இல்லை அதிமுக எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. ஆமாம், வச்சுட்டு போகிறாங்க. அந்த இதெல்லாம் ஒரு போராட்ட முறை, அதை சொல்லத்தான் செய்வாங்க. முத்துசாமியை பதவி விலக சொல்கிறாரு பாஜக மாநில தலைவர். யார் முத்துசாமி என்னையா? முதல்ல அமித்ஷாவை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். மோடி இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும் 7 முறை ரயில்வே பிரச்சனை வந்திருக்கு, தெரியுமில உங்களுக்கு? முந்தா நாள் நடந்திருக்கா இல்லையா? செத்துருக்காங்களா இல்லையா? ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அஸ்வினியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக குஜராத்தில் தான் 46,000 கிலோ கஞ்சா பிடிச்சி உலக அளவில் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கின்னஸ் சாதனை, கஞ்சா கடத்தியதில் கின்னஸ் சாதனை குஜராத் துறைமுகம், அதானி துறைமுகம், மோடி மாநிலம் பண்ணிரண்டுதானே ராஜினாமா. உனக்கு நான் அதான் சொன்னேன், என்னை கேள்வி கேட்பதற்கு இந்த மண்ணுக்காக உழைக்கக்கூடிய எல்கேஜி அரசியலில் இருக்கக்கூடியவர் என்று கிண்டல் பண்ணப்படுகிற விஜயிலிருந்து யார் கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் எதிரான, இந்த இனத்திற்கும் எதிரான, வடவர்களை வாழ வைப்பதற்காக தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். கருத்துக்களை பார்க்கும்போது நன்றி சார். மிக நன்றி. உங்களுக்கும் நக்கீரன் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.